காப்பாத்திருக்கீங்க. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், ஹெல்ப் டு ஹெல்ப். நான் உனக்கு செஞ்ச உதவிய நீ மூணு பேருக்கு செய், அந்த மூணு பேர் இன்னொரு மூணு பேருக்கு செய்வாங்க, அவங்க மூணு பேருக்கு செய்வாங்க. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு போனா நம்ம தேசம் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும். ஐ லவ் இந்தியா, மேரா பாரத் மகான், ஜெய் ஹிந்த். எஸ் ஏண்டி, அந்த வெங்கட்ராமன் வந்தானா? காலங்காத்தால அவனோட உங்களுக்கு என்ன வேலை? அவன் பையனுக்கு ஏதோ சம்பந்தம் வந்துதான், பொண்ணு பார்க்க போலான்னு என்ன கூப்பிட்டான். உங்க காலை கழுவுறத விட்டுட்டு எதிர் வீட்டுக்காரன் வீட்டை கழுவுறதுங்கிறது இதான். காலங்காத்தால கண்ணன் ஏதாவது பேசினானா? அவன மாதிரி டைலாக் பேசுற, என்னாச்சு உனக்கு? நம்ம வீட்டுல வயசு பசங்களை வச்சுக்கிட்டு எதிர் வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு பொண்ணு தேட போறீங்களே, அத சொல்றேன். ஆஹா, கண்ணன் ஏதோ பண்ணிட்டான். முதல்ல நம்ம ராமுக்கும் கண்ணனுக்கும் பொண்ண பாருங்க. என்னத்த பாக்க சொல்ற? பாத்து பாத்து சோந்து போயிட்டேன். சோந்து போயிட்டீங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுறதா? நம்ம ரெண்டு பசங்களோட குறும்புத்தனை அடங்கணும்னா கல்யாணம் தாங்க வழி. இந்த ஜில்லால இருக்கிற எல்லா பொண்ணையும் பார்த்தா தேடி அதுக்கிட்ட சும்மா இருப்பீங்களா? பக்கத்து ஜில்லாவில பாருங்க. சரி சரி, தரகம் வந்தா ஏதோ நல்ல சம்பந்தம் தான் பாக்க சொல்றேன். டேய், எவன்டாங்க ஓனரு? என்ன விஷயம் சொல்லு? இப்படி ஜில்லுன்னு ஆறி போன காஃபிய குடுக்கறீங்களா? நல்ல ஆளுங்க நீங்க. காலையில சூடு பண்ணது இது வரைக்கும் சூடா இருக்குமா? டேய், உனக்கு மூளை இருக்கா? அது இருந்தா உங்ககிட்ட. டேய், இது சாதாரணவங்க சாப்பிடுற காபி இல்ல, சூப்பர் ஸ்டார் சாப்பிடுற கோல்ட் காபி. இதோட விலை 50 ரூபாய். ஆப்ரல் இவனுக்கு 2 ரூபாய்க்கு இந்த காபியை நீ குடுக்கறியா? டேய், இவனுங்கெல்லாம் லோக்கல்ல சுட சுட குடிக்கிறவனுங்கடா. இந்த கோல்டு காஃபியே சிட்டில உள்ளவங்க, எம்எல்ஏ, மினிஸ்டர், எம்பிஸ், கிரிக்கெட் ஸ்டார்ஸ், சினிமா ஸ்டார்ஸ்லாம் குடிக்கிறதுடா. அப்படிப்பட்ட காஃபியே ஏவலாம் இவனுக்கா குடுக்கறே? ஏங்க குடுங்க, எங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு, நாங்களும் 50 ரூபாய் கொடுத்து குடிப்போம். கோல்டு காஃபி 50 ரூபாய், காஃபிக்கு 100 ரூபாய் வாங்கிக்கோங்க. டேய், சூடு பண்ணா கேஸ் காலி ஆயிடும், அதனால இந்த மாதிரி கோல்டு காஃபி பத்தி 100 ரூபாய் சம்பாதிச்சேன், பாத்துக்கிட்டல. டேய் கோவிந்தா, ஊர்ல எவ்வளவு ஆட்டோ இருக்கும்போது நான் ஏன் உன் ஆட்டோல ஏறேன் தெரியுமா? என் மேல உள்ள பிரியத்தினால. ஊர்ல எவ்வளவோ ஹோட்டல் இருக்கும்போது அனில் ஹோட்டலுக்கு ஏன் போறேன்? அவ மேல உள்ள பாசத்தினால. அப்புறம் என்ன சொல்ல மறந்துட, ஆட்டோக்கு பின்னால ஒரு பழமொழியை எழுதி வச்சிருக்கேன், அதை படிச்சுட்டு நீங்க என்ன பாராட்டுவீங்க. இப்ப பாக்க சொல்றியா? வண்டி நின்னதுக்கு அப்புறம் பாக்கமா. என்னடா பின்னாடி எழுதியிருக்க? பொறுமை கடலினும் பெரிது. டேய், இங்க வா. அதோ வந்துடுறேண்ணா. என்னண்ணா வண்டிக்கு பின்னாடி என்ன எழுதிருக்க? பொறுமை கடலினும் பெரிது. யாருக்கு? உங்களுக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் பொறுமை கடலினும் பெரிதுதானே? எதுக்காக என் கஸ்டமர் அடிக்கிறனி? அடிக்கிறதுன்னா அவன் ரத்தத்தையே குடிச்சிருவேன். நானும் உன் கஸ்டமர் தாண்டா. எனக்கு இவன் சீனியர் மோஸ்ட் கஸ்டமர். அதனாலதான் நீ சப்போர்ட்டுக்கு வந்தியா? ஆமா, அதுக்காக தேவைப்பட்ட சண்டையும் போடுவேன். ஸ்டாலின்,
கேர் ஆஃப் மிலிட்ரி. நோ என்ட்ரி. டேய் இங்க வா, இவன் உன்னை கொல்ல பாக்குறான்டா. நான் நம்ப மாட்டேன். நம்புற மாதிரி சொல்றேன்டா. சொல்லு. செங்கல்பட்டுல உனக்கு ஒரு லவர் இருக்குல்ல? எனக்கு எங்க லவர் இருக்கு? இதுக்குன்னு வெச்சுக்கடா. அப்புறம் நீ உன் லவரை பாக்குறதுக்காக ஆட்டோல போற, அப்போ இவன் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க. ஏடா ஆட்டோ டிக்கு 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 டிக்குன்னு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்ப இந்த பழமொழி ஞாபகம் வந்தது. அப்ப நீ என்ன பண்ணுவ? பொறுமையா போடா. சொல்லுவியா? அப்ப இவன் 40 கிலோமீட்டர் வேகத்துல போறான். 40 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது எதிரில ஒரு லாரி வேகமா வருது. இவன் 40 கிலோமீட்டர்ல போறான், அவன் 90 கிலோமீட்டர் வேகத்துல வரான். இவன் 40ல போறான், அவன் 90ல வரான். இவன் போறான், அவன் வரான். இவன் போறான், அவன் வரான். இவன் போறான், அவன் வரான். இவன் போறான், அவன் வரான். 40 90 ரெண்டும் அப்படியே பக்கமா வந்து ஆட்டோ லாரியில மோதறதுக்கு முன்னாடி இவன் எட்டி குதிச்சிட்டான். நீ லாரிக்கு கீழே என்ன சாகடிச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போலியா? கல்யாணாதீங்க சார், இந்த வயசுல எனக்கு கல்யாணமா? இல்லன்னா இந்த மாதிரி வேலைக்காகாத விஷயத்தை எழுதுறத விட்டுட்டு 10 பேருக்கு உதவுற மாதிரி ஏதாவது எழுதுறா. நீ போடா. டே கண்ணா, என்ன செத்த போயிடா? அவன் சாணியில இருக்கான், நீ என்ன சொல்லு. நீங்க பக்கத்து ஊருக்கு போகணும். எதுக்கு? உங்களுக்கு சம்பந்தம் பாத்துருக்கேன்டா, நாளைக்கே பொண்ணு பாக்க போறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சம்பந்தம். உனக்கு என்ன தெரியும்? இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சிடும், நீ வேணா போறேன். பாரு பொம்பளை மாதிரி வைக்கப்படுறாம. ஏன் சித்தப்பு, பொண்ணு விடியதானா? முதல்ல வண்டியில இருந்து இறங்கு. வாங்க தம்பி, காலை கழுவிக்கங்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வேலைக்காரி, கண்ணாடி கழட்டிட்டு பாரு. வேலைக்காரியே இவ்வளவு அழகா இருந்தா பொண்ணு எப்படி இருக்குமோ? வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? பொண்ணுங்க நல்ல வேலை அவங்க அப்பா மாதிரி இல்லை. டேய் கொஞ்சம் ஸ்டைலா ஸ்டைலா உட்காரு. பொண்ணு எப்படிதான் இருக்கு? நம்ம வீட்டில் இருக்க கருப்பு மாடு மாதிரி இருக்கால. டேய் அப்பயும் உனக்கு கண்ணாடி கழட்டுன்னு சொன்னல. நல்லா பாத்தியாடா, பொண்ணு எப்படி இருக்கு பாத்து சொல்லு. அவன் ஊத்துற ஜொல்ல இருந்தே தெரியல பொண்ண புடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். நல்லா சொன்னீங்க, போங்க. ஐயா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் ஒருத்தர பிடிச்சிருந்தா மூர்த்த நாள் வைக்கிறதான் பாக்கி. ஏண்டா பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அம்மா ஒரு நிமிஷம் உள்ளவா. என்ன இருந்தாலும் பொம்பளை புள்ள இல்ல, 10 பேருக்கு முன்னாடி சொல்ல வெக்கப்படுற. ஆஹா வந்துட்டாங்க. என்னம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? பொண்ணுக்கு பையனை பிடிக்கலையா, அதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். கோபப்படாத, இதை விட நல்ல பொண்ணா பாத்து வைக்கிறேன். போடா. ஐயோ அம்மா, எனக்கு வந்துருக்க.
மூஞ்சா பாரு, போன இடத்துலயும் மானத்தை வாங்கிட்டியடா. இந்த சம்பந்தம் இல்லைன்னா என்ன ஒண்ணு, இதுக்காக இவ்வளவு கலாட்டா பண்ணுவாங்களா? ஒண்ணு சொல்லி 50 பேரை பார்த்தாச்சு, எனக்கு ஒரு பொண்ணா செட் ஆச்சா? போற போக்க பார்த்தா அந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்காத போல இருக்கு. சும்மாடா, ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்ட ஏதாவது ஒரு சம்பந்தம் வரும். ஆமா, ஒவ்வொரு தடவை இப்படி தான் சொல்றீங்க. இங்க பாரு சித்தப்பா, இந்த தடவை நீ பாக்குற பொண்ணு எனக்கு செட் ஆகல, நான் கடல்ல உழுந்து தற்கொலை பண்ணி பேச்சுத்தப்பா. தெய்வமே, இன்னைக்கு ஏகாதசி, வெள்ளிக்கிழமை, ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கப்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ரொம்பவும் அமைதியாக இருக்கணும்ப்பா. சாமி, டேய் டேய் நில்ரா, காசு கொடுக்காம தப்பிச்சு போறியா நீ? பாஸ் அங்கே போகிறவன் கழுத்து மட்டும் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம போகிறான். போகட்டண்டா, எல்லா பாவமும் அவனுக்கே போய் சேரட்டும். மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பழமொழியா எழுதி வச்சிருக்கேன், நீங்க கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து அழாதடா? அதுலனா என்ன பார்த்து அழாதடா அப்படிங்கிற புது மொழியை எழுதி வச்சிருக்கேன். என்ன பார்த்து அழாதடான்னு கோட்டை இடத்துல எழுதி வச்சிருக்கேன். நீ என்னமோ ஆட்டோ ஓட்டி கோடி கோடியா சம்பாதிச்சுட்ட, நான் ரோட்ல நடந்து போகும்போது உன்னை பார்த்து அழுவேனாடா? உங்களே இல்லனா அப்புறம் யாரு மக்கள் அழுவாங்களா? மக்கள் எதுக்கு நான் கேட்க போறாங்க? மக்களும் அழமாட்டாங்க, நானும் அழமாட்டேன். என்ன ஸ்டாலின் சார் வேணும்? இல்ல, இவ என்ன சொன்னா தெரியுமா? ஆட்டோ எடுத்துட்டு வந்து உன் கேண்டீன் முன்னாடி நிறுத்தி, அதுக்கு பின்னாடி என்ன பார்த்து அழாதேன்னு உன்னை பார்த்து எழுதி இருக்கான்டா. தயவு செஞ்சு என்ன இதுல இழுக்காதீங்க ஸ்டாலின் சார். இவ என்ன செஞ்சா தெரிஞ்சா நீ இதே இடத்துல அவன கொண்டு புதைச்சிடுவடா. இந்த ஹோட்டல இவன் விலைக்கு வாங்குவானா, அந்த ஹோட்டல்ல நீ கப்பு சாசர் எல்லாம் கழுவி வச்சு இவனை பார்த்து அழுவியான் அப்படின்னு இவன் சொல்றான். நாட்டுக்கு உபயோகப்படுற மாதிரி எழுதுறா. அது என்ன சார்? நீங்க போங்க. என்ன சித்தப்பா நல்ல வார்த்தையா? நான் செத்து பிழைச்சவன்டா, யமன பாத்து சிரிச்சவன்டா. உங்க அக்கா வர அப்படியா? பாத்துடா மெதுவை. பாத்து ஊதுரா, மன்னிச்சிடுறா.
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பூசாரியா, இது எங்க கொளுத்தாத்தா கட்டின கோவில். இதை பார்த்துக்க எங்க வீட்டில் பெரியவங்கன்னு யாருமே இல்லை. இருக்கிற நான் கூட அமெரிக்காவில் இருக்கேன். இதை நினைச்சுப்பா கூட எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னோ, கோவிலில் எந்த வேலையும் செய்ய முடியலனோ, 3 வருஷமாக திருவிழா கூட நடக்கலைன்னு கேள்விப்பட்டேன். ஐயா, இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கோவில் செலவுக்காக 25 ஏக்கர் நிலத்தை இந்த கோவிலுக்கு எழுதி வைக்கிறேன். நீங்கள் நல்ல முடிவெடுத்துருக்கீங்க. இருந்தாலும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் எங்கேயும் அமெரிக்காவில் இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த ஊரில் இருக்கிற யாரோ லெட்ரு போட்டிருந்தாங்க. எழுதினவங்க யாருன்னா, கீதா. அம்மா துர்கா தாயி, இந்த கோவிலை யாரும் சரியாக கவனிக்கிறதில்ல, உனக்கு பூஜையும் செய்யறதில்ல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. அதனால தான் நான் அவருக்கு அமெரிக்காவுக்கு லெட்ரு எழுதியிருக்கேன். அந்த லெட்ரு அவருக்கு கிடைச்சதோ இல்லையோ? அது அவருக்கு கிடைச்சி படிச்சு அவர் சீக்கிரமா கிளம்பி வரணும்னு அவருக்கு புத்தியை கொடுத்தாயே, அப்பதான் உனக்கு பூஜையெல்லாம் நடக்கும். உனக்கு 101 தேங்காய் உடைக்கிறேன். அம்மா துர்கா தாயி, உன் கோவில் நிலைமை சரியில்லைன்னு உன்னோட பக்த அமெரிக்காக்காரனுக்கு லெட்டர் எழுதுனா. உன் கோவில்ல எப்பவுமே திருவிழா நடக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். யாருன்னு தெரியல, எனக்கு லெட்டர் எழுதினவங்க உன் கோவில நான் சரி பண்ணிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு பாவம் இன்னும் அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. உன் மேல இவ்வளவு பக்தி இருக்குன்னா அவங்க கூட வயசான சுமங்கலியா தான் இருக்கணும். அவங்க புருஷன், பிள்ளைங்க, மருமனுங்க, பேரன், பேத்திங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் தாயே. இத பாருங்க. நீங்க உங்களுக்கு லெட்டர் எழுதுனது நான் தான். நீங்களா? இதென்ன பார்க்க சின்ன பொண்ணா இருக்கீங்களே. சின்ன வயசு மாதிரி என்ன? சின்ன வயசு தான். சின்ன வயசுனா உங்களுக்கு பேரன் பேத்திலாம் கிடையாதா? பையனே இல்லாதப்ப பேரன் பேத்திங்க மட்டும் எப்படி வருவாங்க? புள்ளங்களே இல்லையா? புருஷனே இல்லாதப்ப புள்ளங்க எப்படி வருவாங்க? புருஷனே இல்லையா? கல்யாணமே ஆகாம புருஷன் எங்க இருந்து வருவான்? நீங்க சம்மதிச்சா அமெரிக்கால இருந்து வருவான். அமெரிக்கால இருந்து? ஏய் ராமு, கண்ணா இங்க வாங்கடா. வெள்ளத்தை மாமா கூடுறேன். வாங்க.
அக்கா ராமு கண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. கீதாமா, ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கீதாமா நடுவுல இறங்கிட்டீங்க. ஆமா, இவங்க யாரு? இவங்க என் தம்பிங்க. தம்பிங்களா? பாக்க அண்ணன் மாதிரி இருக்காங்க. என்ன செருப்பு தூக்கி பாக்கெட்ல வச்சிருக்கீங்க? செருப்பா இது? நான் கூட செல்லுன்னு நினைச்சு எடுத்து வச்சுட்டேன். ரெண்டாவது செருப்பு எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒண்ணுதான் வாங்கிருப்பாரா? செருப்பு மேட்டரை விடுங்க, செல்ல நான் இப்ப தேடி ஆகணும். யூரியா இருக்கா? லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இவரு சின்ன வயசுல இருந்தே மாமா கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப நம்பிக்கையானவரு. பாவம், நடுவுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்து இப்படிதான் இருக்காரு. செத்து இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே. சும்மாரா, நீ வாக்கா, சித்தின் சிதப்பா உனக்கு காத்துட்டு இருக்காங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா. நல்லா இருக்கீங்களா சித்தா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களாமா? எவ்வளவு நாளாச்சு இவளை பார்த்து. மாப்பிள வரலையாமா? ஆபீஸ் வெளிய சென்னையில தங்க வேண்டியதாயிடுச்சு. அப்ப என் பேத்தி எங்க? அமெரிக்கால இருக்கு. பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சா? எல்லாத்தையும் வெளியில நிக்க வச்சே பேசுவியா? உள்ள கூட்டி பேசலாம்ல. வாமா, உள்ள போகா. வாங்க வாங்க. ஆமா, செல்லப்பா சரிங்க. இந்த வராறல கார் டோர் அந்த பக்கம் திறந்ததுனால வீடு அந்த பக்கம் தான் இருக்குன்னு போயிட்டேன். கார் குளத்துக்கு முன்னாடி நின்னு இருந்தா குளத்துல விழுந்திருப்பாரு. பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஐயவா, இவனை எங்கேயா போய் பிடிச்சீங்க? எல்லாரும் இப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளா ஆச்சுல்ல? டாய்லெட் இருக்கிறதுக்காக அடிக்கடி போக முடியுமா? எப்ப எது பேசுறேன்னு தெரியாதா உனக்கு? உன் பொண்ணு காவியா எப்படி இருக்காமா? நல்லா இருக்கா சித்தப்பா. காவியாவுக்கு எங்களுக்கு தெரியுமா? தெரியாம என்னடா, உங்க ரெண்டு பேரையும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரெண்டு பேர் போட்டோவையும் காமிச்சிருக்கேன். மாமாங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாடா. அக்கா, என் போட்டோ காமிச்சாக்கா? ஏண்டி, இவங்க மூஞ்சதான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா? ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னன்னா சொல்லட்டுமா? ஊசியில கிடைக்குதுன்றதுக்காக நாக்க தொங்க போட்டு அலைய முடியுமா? நீ சொல்றது தான் ஞாபகத்துக்கு வருது. மாங்கா ஊர்க்க போட்டு வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வா. இப்போ எடுத்த பொண்ணோட போட்டோ எதா இருக்கா? காட்றதுக்கு மறந்து போயிட்டேன். செல்லப்பா சார். என்னங்கமா? என்ன சார் இது? என்னாச்சு? முகம் எல்லாம் ஷேவிங் கிரீமா இருக்கு. ஆ, அப்போ இருந்தே ஏதோ மறந்துட்டேன், ஏதோ மறந்துட்டேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில சேவிங் பண்ண தான் மறந்திருக்கேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு இதுக்கு தான் சொன்னாங்க. இப்ப தேவையில்லாம இந்த பழமொழியெல்லாம் எதுக்கு? இதுக்கு அர்த்தம் என்ன நீயே சொல்லு. அர்த்தம் தெரிஞ்சா மட்டும் நீ மாறிடி வாங்க. அதானே. சரி சரி, முதல்ல ஷேவ் பண்ணிட்டு பேக்ல பொண்ணோட போட்டோ இருக்கு, எடுத்து தம்பிங்களுக்கு காட்டு. சரிங்கம்மா, அப்படியே செஞ்சிடறேன். வாங்கடா, வெத்தலை பார்க்க போடலாம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எதுக்கு சித்தப்பு? நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோமே. அதுக்கா? டேய், நீ சும்மாரா, நீங்க சொல்லுங்க சித்தப்பா. உங்க அக்கா பொண்ணை பத்தி திருப்பி திருப்பி ஏன் சொல்றான்னு தெரியுமா? உங்களுக்காக தெரியுமா? பொண்ணை உங்களுக்கு கொடுக்கத்தான். எங்க ரெண்டு பேருக்குமே வா. ரெண்டு பேருக்கும் எப்படிடா கொடுப்பா? யாரா ஒருத்தருக்கு. உனக்கு எப்படி தெரிஞ்சு சித்தப்பா? எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசுறான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இதுதான் நிஜமா வச்சுதப்பா. உண்மைதான்டா சொல்றேன். டே கருப்பையா, இருங்கடா வந்துடுறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அக்காவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு தான் பொண்ணை கொடுக்க போறா. உன்னோட புத்திசாலினா எனக்கு கொடுக்க உனக்கு எப்பரா கொடுப்பாங்க? மூடு தம்பிகளா. இதுதான் பொண்ணோட பொண்ணு. அசல் அப்படியே அம்மா மாதிரியே இருக்கும். எனக்கு காட்டுறா. என்னடா இது, யானை மாதிரி இருக்கா? இந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ, யானைக்கு புடவை கட்டின மாதிரி. உனக்கு கரெக்டா இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கோ. பொண்ணை நான் சம்மதிக்க வைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோடா. இதோக்கா இந்த போட்டோவை லாக்கர்லயே வச்சுக்க. செல்லப்பா சார், பொண்ணோட போட்டோ காமிக்க சொன்னா இது என்னது? இது பொண்ணோட போட்டோ தானே? நான் சொன்னது ஏன் பொண்ணோட போட்டோ? இத முதல்ல நீங்க சரியா சொல்லணும் இல்ல? உங்க பொண்ணோட போட்டாவோ அவங்க பொண்ணோட போட்டாவோ இல்ல என் பொண்ணோட போட்டோன்னு நீங்க கரெக்டா சொல்லலன்னா எனக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்ணோட போட்டோனாக்கா அதையும் நான் ரெடியே வச்சிருக்கேன். இந்தாங்க. எங்க எங்க எங்க? யாரு யாரு வெயிலே போல யாரு நான் வாணி உள்ள வெயிலின் நீ
தெரியும் என் பேரு நிரந்தரமா இருக்கிற மாதிரி பண்ணிருக்கடா. உன்னை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன்டா. இப்படி எல்லாம் சொல்லுவேன். பாகிஸ்தான்ல முஷரஃபே என்ன கைக்குள்ள போட்டுக்க பார்த்தாரா? ஆஃப்டர் ஆல் சின்ன பையன், நீ என்ன கைக்குள்ள போட்டுக்க பாக்கறியா? இன்னைக்கு எது எழுதாடா? புரியுதா? அடிக்காதீங்களா? இந்த கோயிலை யார் கட்டினது தெரியுமா? துர்காவதே. இல்ல, எங்க மாமா கட்டினது. அதனால ஒரு மேஸ்திரி கிடையாது. நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் சொன்னேன். இங்க இல்ல, அங்க கண்ண முடுங்க. அப்படி இல்ல. மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண் ஏ திரையம்பகே தேவி நாராயணே நமோ. அவளுக்கு உண்மையிலே பெரிய மனசுங்க. ஏதோ மறந்து போய் போயிட்டு போயிட்டாரு. செலவு பண்றாதீங்க. ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் காசு கூட உங்ககிட்ட வந்து கேட்க போறாரு. ஞாபகம் சொன்னேன், எப்படி தெரியும்? நாங்க எதுக்கு இருக்கோம்? வேற என்னமா விசேஷம்? ஒண்ணும் இல்லப்பா, கடவுள் ஒரு நாள் எல்லாம் நல்லபடியா நடக்குது. பர்மனன்ட்டா இனிமே இந்தியாலயே செட்டில் ஆக போறோம். நல்ல வேலை செஞ்சிருக்கீங்கம்மா. நம்ம ஊர்ல தானே செட்டில் ஆக போறீங்க? இல்ல சித்தப்பா, சென்னையில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து ஏதோ ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. காவியா கூட இன்னும் நாலஞ்சு நாள்ல எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவளும் இங்கே வந்துருவா. ஓஹோ, காவியாவும் நம்ம கூடவே செட்டில் ஆயிட்டவளா? நல்ல விஷயத்த சொன்னம்மா. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா.
சித்தப்பா, நீங்க எதுவும் நினைச்சுக்கலன்னா சொல்லமா, பரவாயில்ல. இனிமே தம்பிங்க என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன் சித்தப்பா. அவங்க என் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? உன் தம்பிங்களை கூப்பிட்டு போக நான் என்ன வேணா சொல்ல போறேன். தாராளமா கூப்பிட்டு போ. நீங்களும் எங்க கூட துணையா வந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சித்தப்பா. அதனால என்னம்மா, உங்களை பாக்கணும்னா நைட் என்ன காலையில வந்துட போறேன். என்ன இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்துட்டீங்க, இதை விட வேற என்ன வேணும்? ஆமா, இந்த பசங்க என்ன பண்றாங்களோ பாத்துட்டு வரலாம். வா போலாம், சீக்கிரம் வாங்கடா. நீங்க இன்னைக்கு கிளம்பணும். எங்க? எங்க? அக்கா கூட சென்னைக்கு. அப்படியா? வாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன் சித்தப்பு. போயிட்டு வரேன் சித்தி. பொண்ணு கல்யாணம் ஆகி போகும்போது கடமை தீர்ந்துருச்சுன்னு சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா பெத்தவங்களை விட பெருசா வளர்த்த இவங்க நம்மளை விட்டு பிரியும் போது மனசு கஷ்டமா இருக்கம்மா. பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புற மாதிரி மனசு சங்கடப்படுதுமா. ஞாபகம் வச்சுக்கம்மா, பசி வந்தா துடிச்சு போற சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு பசின்னு கூட சொல்ல தெரியாது. அத புரிஞ்சுக்கிட்டு நீதாம்மா அவங்களுக்கு சாப்பாடு போடணும். எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கரெக்டா சாப்பிடுங்க. எங்க ஏக்கத்துல நீங்க சாப்பிடறத நிறுத்திடாதீங்க. டேய், ஜாக்கிரதையா இருக்கணும்டா. அங்க போய் உங்க இஷ்டத்துக்கு தெரிஞ்சு அக்கா மானத்தை வாங்கிடாதீங்க. அந்த விஷயத்தை இப்ப சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தணுமா? போதும், நிறுத்துறா. நீங்களும் எங்க கூட வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்க என்னமோ நிலம் பஞ்சாயத்துன்னு சொல்றீங்க. பரவாயில்லம்மா, நாங்க எப்ப வேணாலும் ஒண்ணு வந்து பாப்போம். சரி, எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சுக்கிட்டீங்களா இல்ல ஏதாவது மறந்துட்டீங்களா? எவனோ ஒருத்தன் செல்போன் அடிச்சதுக்கு லேண்ட்லைன் எடுத்தானா, அதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்லு. நீ பேண்ட் போட மறந்துட்ட. அதெல்லாம் கார்ல வச்சிருக்கேன், நான் போகும் போது போட்டுக்கிறேன். தூங்குறாரா? அப்படி தெரியலையே, மேல போயிட்டார் போல இருக்கு. தப்புடா, அப்படி சொல்லக்கூடாது. சார், சார், ஓ, ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சா? இங்க காபி டீ ஏதாவது கிடைக்குமா? காபி இல்ல, டீ இல்ல, வீடு வந்துருச்சு, இறங்குங்க. ஓ, இது காரா? நான் ரயிலுன்னு நினைச்சிட்டேன். ஓ, வந்துட்டோமா? போன நடக்கிற மாதிரியே இல்ல. போன நடக்கிற மாதிரியே இருக்கு. வாங்கடா. அடடா, செல்லப்பா சார், அவங்க ரூம் உங்களுக்கு காட்டுங்க. நீங்க குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுங்க, அதுக்கு அப்புறம் மாமா பார்க்கலாம். ஓ எஸ், வாங்க. அது வெளியில போற வழி, இதோ உள்ள போற வழி போணுமா? இந்த பக்கமா. மறந்துட்டேன். வணக்கம்ங்கயா. வணக்கம்மா. வணக்கம்ங்க. இந்த ட்ரம் யாரா? யார் இவங்க? ஐயாவோட பொண்டாட்டி. என்னது, மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? ஐயானா செல்லப்ப ஐயாவை சொல்ல வந்த அந்த ஐயா நானே தான். ஆஹா, அந்த அம்மா ட்ரம் மாதிரி இருக்காங்க, இவன் பல்லி மாதிரி இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஜோடி சரியா தான் இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் எப்படினா இருந்து போறோம், முதல்ல வாங்க. எப்படி நடத்துறீங்க? இதுதான் உங்க ரூம், இவனுங்களுக்கு இந்த ரூம் போதும். மாமாக்கு நம்மள ஞாபகம் இருக்குமாடா? என்ன ஞாபகம் இருக்கும், ஒண்ணு பத்தி தெரியாது. நான் கேட்டது ஒண்ண பத்தி தான். மாமா, கண்டிப்பா வர முடியாது, இன்னைக்கு எனக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. அது முடிஞ்சதும் உங்களை வந்து பாக்குறேன். நான் போன் பண்றேன். ஓகே மாமா, வந்துட்டோம் மாமா. மாமா, ஓ ஷட் அப். ஐயோ, நீங்க நடந்துக்கிறது உங்க டிரஸ் உங்களை என் மச்சானுங்கன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, உனக்கு எங்க போச்சு புத்தி? வாய மூடு, முதல்ல போங்க, இங்க இருந்து கூட்டு போ. அக்கா, நானும் வந்துடுறேக்கா. டேய் டேய், நம்ம மாமா ரொம்பவே மாறி போயிட்டாருரா. சின்ன வயசுல நம்மளை எப்படி கவனிச்சாருரா? டேய், நம்ம ஊர் ஏரியில கூட தான் சின்ன வயசுல நிறைய தண்ணி இருந்தது, ஆனா இப்ப வத்தி போல. நீ என்னடா பேசுற, உனக்கு ஒண்ணுமே புரியுறது இல்ல. எனக்கு கூட தான் புரியல. நாம வந்தது மாமாவுக்கு பிடிக்கல போல இருக்குடா. ஆமாண்டா, நம்ம ஊருக்கு திரும்பி போயிடலாமா? அக்கா வருத்தப்படுவாங்களோ. சொல்லாம போயிடலாம்.
எனக்கு சரியான ஞாபகம் மருதியா இருக்கு. செத்து போயிடலான்னு தோணுது. இது என்ன பண்ணுறது இருக்கு? என்ன எப்ப இருந்துருக்கு? ஐயோ, இப்ப சொன்னது அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்க. மறந்துட்டேன்னு சொல்லுவோம்னாதான் எனக்கு ஞாபகம் வருது. உங்க மாமா அர்ஜென்டா வர சொன்னாரு, வாங்க போலாம். ஐயோ, எதுக்குடா? அப்ப அடிக்கிறதுக்கு மறந்துட்டாருல, அதுக்கா கூப்பிடறாரோ என்னமோ. நம்ம மாமா தானே, பரவாயில்ல, அடிச்சா அடிக்கட்டும், வாட போலாம். சோஃபால முட்டை பூச்சிருக்குன்னு சோஃபா அடிச்சா சோஃபா தான் நாசமா போகும். உன் பழமொழிக்கு மாமா அடியே பரவாயில்ல, வாட. நானும் அதே தான் நினைச்சேன். உன் பழமொழியும் முதல்ல ட்ரெஸ் கேட்டுங்க. ஏன் நீ எடுத்துட்டு வரலையா? ஏன் ட்ரெஸ் இல்லடா, உங்க ட்ரெஸ். எதுக்கு? சொக்காவை போத்திச்சுக்கும் பேண்ட்ட நல்லிக்கும் குறைஞ்ச விலைக்கு வித்துடலான் தான் ட்ரெஸ் கேட்டுங்கடா. எதுக்குடா ட்ரெஸ் கழட்ட சொல்றான்? ஒருவேளை ஜட்டியோட நிக்க வச்சு அடிப்பாரோ. உன் டென்ஷன் என்ன, ஜட்டி போடலன்றதானே? நல்ல வேலை போட்டிருக்கேன். அது செல்லப்பாது. அதான் எலிச்சத்து நாத்த அடிக்குதோ. ஐயம்மா வந்துட்டாரு. மாமா, நாங்க இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. நாங்க ஊருக்கே திரும்பி போயிடுறோம் மாமா. அதெல்லாம் போகலாம், முதல்ல அந்த ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. ட்ரெஸ்ஸா வாங்கிக்க. என்னடா பாக்குறீங்க, புது துணிடா, போய் போட்டு வாங்க. அடடா, என்னடா இது அழுக்கு துணி. ஏய் கீதா, இத வந்துட்டேங்க. எப்படி இருக்காங்க என் மாப்பிளைங்க? அப்படியே ராஜா மாதிரி இருக்காங்க. உங்களை பழைய ட்ரெஸ்ல பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துருச்சுடா. என் மச்சான் எப்படி இருக்கணும்? சும்மா டிப் டாப்பா சூப்பரா இருக்கடா. பேண்டே அதிகம், இதுல சூட்லாம் வேற. போங்க. என்ன கீதா, மூணு தட்டு வச்சிருக்க? மூணு பேரும் சாப்பிடணும்ல? நாங்க மூணு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டோம். நம்ம கல்யாணத்தை அன்னைக்கு மறந்துட்டியா? அடடடடா கீதா, என்ன இது? இந்த லெட்டர் போடுற பழக்கம் உனக்கு இன்னும் போகலையா? யாருக்கு இது? என் பொண்ணுக்கு. ஓ காட், ஃபோன் பண்ணி பேசலாம்ல? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்காக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அது எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தது. அதான் மறுபடியும் லெட்டர் எழுதுறேன். லெட்டர்ல என்ன எழுதிருக்க, என்கிட்ட சொல்லலாம்ல? சொல்ல மாட்டேனே. பொண்ணு வந்தா உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் சஸ்பென்ஸ் கேட்க கூடாது. அக்கா, அக்கா, மாமா, அக்கா, மாமா, மாமோய், மாமா. என்னடா, உங்களை பார்த்தா பார்வதியும் பரமசிவனும் பாக்குற மாதிரியே இருக்குது. எங்க கண்ணே பற்றம் போல இருக்கு. அதனாலதான் திருஷ்டி கழிக்க போறோம். லட்சுமி பணம், பணையா? அந்த பணத்துக்காக நான் எந்த மாதிரி வேலை செய்யறதுக்கும் ரெடியா இருக்கேன். இல்ல 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 இல்ல, நான் வக்கீலியா? நான் பொய் சொல்லுவேனே தவிர பொய் பேசினா எனக்கு பிடிக்காது. போன வையே, வையே. என்னடா பண்ற, துப்பிட்டே இருக்க? அடைச்சி போடா, அப்பதான் திருஷ்டி போகும். இட்ஸ் காட் போய போச்சு. சிகப்புக்கார கண்ணுக்கு தெரியவே தெரியல. இட்ஸ் காட்.
சாரிடா, வெரி சாரி. புது வேலைக்காரனா? என் தம்பிங்க. டேய், டவல் எடுத்து வாங்க. என்னடா பாக்குறீங்க? வக்கீல் சார்ட்ட சாரி கேளுங்க. சாரி சார், சாரி சார். போங்க, வாங்க உள்ள போலாம். அக்கா என்ன கூட்டிட்டு போயிருக்கா? ஒன் செகண்ட், சாரிடா, உள்ள வா, வாடா. இந்தாங்க டவல். டேய், டவல கேட்டா புடவை கொண்டு வந்திருக்க. ஓ, இது புடவையா? இருங்க, டவல் எடுத்துட்டு வா. ஏதோ ஒன்னு குடுத்து தொலை. இங்க பாரு சார், கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. சரிங்க. என்னது கூல் ட்ரிங்க்ஸ்? கூல் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ். அத மறந்துறேனா? உங்க வீட்ல எல்லாரும் இப்படி தானா? சரிடா, நீ உள்ள வா. வா. லட்சுமி, போர்டிகோவா ஃபினாயில் போட்டு கழுவு. ஆ, செஞ்சிரமா. இப்போ ஃபினாயில் ஒண்ணு அவசியம் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். முதல்ல கிளாஸ் எடு. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வேற எங்கே ஒளிஞ்சு வச்சிருக்கோம்? இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு போதும் ஆகிடும். ஆமாம், கிடச்சிருச்சு. வேலை செய்கிறதுக்குள்ள பாதிலே விட்டுட்டு போயிடுவா. எல்லாத்தையும் நான் தான் செஞ்சு முடிக்கணும். ஆ, இந்த ஆளு ஞாபக மறதியில நான் சாகுறேன். அது சரி, நான் சொன்னதுல என்னடாச்சு? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா. கூல் ட்ரிங்க்ஸ் ஐயா, இந்தா. எனக்கு வேண்டாம், கொஞ்சம் இரு, அதையும் நானே குடிக்கிறேன். என்னடா வெள்ளையா இருக்கு? என்ன சார் பண்றது, கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு கலர்ல வருது, குடிங்க. ஐயா, நான் தான் எடுத்துட்டு வந்தல, அதுக்குள்ள நீ வேற ஏன் எடுத்துட்டு வர? நீங்க கொண்டு வந்தது பெனாயில். பெனாயில் இதுதான் கூல் ட்ரிங்க்ஸ். வாசனை வருது, ஒத்துக்கிறேன், இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்து ப்ரொப்ரேட்டர் கன்சர்ன் ஆகிறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இந்த. அப்படி அது சரி, உன்னோட டிசிஷனை பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டியா? இந்த விஷயமா எல்லார்ட்டும் பேசுறதுக்கு தான் நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சரி சரி, நான் கிளம்பறேன், கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. எப்போ வந்தாலும் போனு போனு பறந்துகிட்டே இருக்க. என் விஷயம் தெரியல உனக்கு? கோர்ட்ல எனக்கு ஃபீஸ் ஒரு மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய். என்கிட்ட ஏன் ஃபீஸே வாங்க மாட்டேங்கிற? டேய், நீயும் நானும் சம்மந்தி ஆக போறோம்டா, உங்ககிட்ட எப்படி நான் ஃபீஸ் வாங்குறது? சரி சரி, வர வர. டேய், அது என்னன்னு தெரியுதா உனக்கு? ஆமா, என்னடா இது? எனக்கு தெரியலன்னு உன்ன கேட்டேன். ஹலோ, எனக்கு தெரியும், குப்பை போடுற குப்பை தொட்டி. ஹலோ, இவர் என்ன சிகரெட் பதில் செலத்துக்கு போட்டு போயிட்டாரு? இவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்னது? குப்பை வீட்டுல இருந்தா லட்சுமி தங்காதுன்னு சொல்லுவாங்க. யார் அவங்க? இது கூட தெரியாதா? லட்சுமினா காசு பணமா? அப்ப குப்பை தொட்டி வெளியே போடலாம். வெளியில கொட்டிடலாம், அப்பதான் நினைப்பாங்க. சிச்சி சிச்சி, இந்த மாதிரி நம்ம வேஷம் செஞ்சு கோர்ட்டுக்கு போறது ரொம்ப பாராட்டுவல்ல. ஐயோ, டேய் 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 சார், நாங்க வந்து சாரி சொல்றோம். போதுடா போதுடா, இது வரைக்கும் சொன்ன சாரி எல்லாம் போதும். சார் இருங்க சார், நாங்க வரோம். டேய், வந்துறீங்க சார்? இங்க வரோம், வந்துறோம். போவாதீங்க, இங்க வர வேணாம். நான் கைய எடுத்து போறேன், நானே போயிரறேன். டேய், வண்டிடா. அப்படியா? நான் போர்ட்டல் இருந்து கிடைக்கலையா? ஒரு நிமிஷம் சொல்லப்பா சார். சொல்லுங்க சார். போன வாரம் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? போன வாரம் கொடுத்தீங்க, இன்னும் பண்ணாம இருப்பேன். நான் அப்பவே பண்ணிட்டேனே. பின்ன கிடைக்கலன்னு சொல்றாங்களே. எனக்கு தான் ஞாபகம் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியல. என்கிட்ட கொடுத்து லெட்டர் போட சொல்றீங்க, இனிமே எனக்கு தராதீங்க. ஆடா சாமி, இவ்வளவு ஞாபகம் வருதியா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாளா நம்ம பார்ட்னர்ஸ் அந்த கம்பெனியை ரன் பண்றோம். இப்போ இதை ஓனர்ஷிப் கன்சென்ட்டை சேஞ்ச் பண்ணி என் பொண்ணை எம்டி ஆக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போகிறத நினச்சா மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடலாம். சரிங்க, நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம், வச்சிட்றேன். செல்லப்பா சார். என்னம்மா? அவருக்கு ஆஃபீஸில் ஏதோ அர்ஜென்ட்டாக வேலை இருக்கா, நம்மள அங்க வர சொல்லிட்டாரு. அங்கிருந்து எல்லாருமே ஏர்போர்ட் போயிடலாம். என் தம்பிங்க இங்க ரெடி ஆயிட்டாங்களா? ஆல்ரெடி ரெடி ஆகி ஏர்போர்ட்டுக்கு நேரம் போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படியா? அம்மாவுக்கு ஏர்போர்ட்ல நிறைய திருஷ்டி பட்டுருங்கிறதுனால பூசணிக்காவை தூக்கிட்டு அமெரிக்காவுக்கே போயிட்டாங்க. அமெரிக்காக்கு எப்படி போக முடியும்?
அம்மாவுக்கு அமெரிக்காவில நிறைய திருஷ்டி பட்டிருக்கு மாமே, அதனால பூசணிக்காய் எடுத்துட்டு ஏர்போர்ட் போயிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு பூசணிக்காய் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? உள்ள அலோ பண்ண மாட்டாங்களே. ஏர்போர்ட்டுக்காரங்களுக்கு எல்லாம் அல்வா கொடுத்துட்டு பூசணிக்காயை நேரா உள்ள எடுத்துட்டு போறதுக்கு நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். ஏன் ஐடியாவை கேட்டா அவங்க புடைச்சுக்குவாங்க. எங்க போறீங்க? என்ன சொன்னீங்க? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். எங்க இருக்காரு? கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்காரு. அப்படியா? வாங்க. ஆமா, சீக்கிரமா வந்திருங்க, பஸ் வர டைம் ஆயிருச்சு. அது பஸ் இல்லங்க, ஏர் பஸ். உங்க ஞாபகம் வரதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. இந்த பஸ்காரங்க அடிக்கடி பேரை மாத்துறாங்கள, இந்த பஸ்க்கு எப்ப பேரை மாத்துறாங்க? என்னங்க? அதிகமா இருக்கு. அவங்க நினைக்கிற மாதிரி என்னை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க எல்லாரையும் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். அவங்க என்னை ஏமாற்ற முடியாது. நீ கோலப்படாத. மனுஷன் பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் பணம் மனுஷனை சம்பாதிக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு நம்ம பொண்ணுக்கும் எந்த குறையும் வராது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம பொண்ணுகிட்ட சொல்லி அவளையும் டென்ஷன் போட வச்சுக்கிறாங்க. வா, பொண்ணு வர டைம் ஆயிடுச்சு. ஏற்பட்டு அக்காவும் மாமாவும் இன்னும் என்ன விட்டு நினைக்கும் போதுதான் எனக்கு படபடக்குது. இந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. இத அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்களோ. நம்பவே முடியல. முந்தானத்து கூட உங்க அம்மா கிட்ட நான் பேசினேன். ஐ அம் ரியலி சாரி. அம்மா, நீ கொஞ்சம் உக்கர். என்ன அங்கிள்? நீ இப்ப இருக்கிற நிலைமையில நான் சொல்லக்கூடாது, ஆனா எனக்கு வேற வழி இல்லம்மா. பரவாயில்ல அங்கிள்,
சொல்லுங்க. ஓ, அப்பாவ பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஏமாத்தி இருக்காங்கம்மா. வியாபாரத்துல நஷ்ட கணக்கு காட்டியிருக்காங்க. கடனை செட்டில் பண்றதுக்காக உங்க சொத்தை ஜப்தி பண்ணணும்னு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்குமா. கடைசியில இந்த வீடு கூட உனக்கு இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்கம்மா. நீ கட்டுன துணியோட வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை. சித்தப்பா, இதெல்லாம் எங்களால தான் நடந்தது. நாங்க இங்க வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும். நாங்க வீட்டுல கால் வச்சதும் அக்கா மாமாவை பறி கொடுத்துட்டோம். சச்சே, என்னடா பேசுற? இல்ல சித்தப்பா, எங்க அக்கா எங்களை தேடிட்டு அமெரிக்காவில இருந்து வந்தா, எங்க மாமா எங்களை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாரு. இதை கேட்டாலே எங்களுக்கு நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம், நாங்க செத்து போயிடுறோம். டே கண்ணா, வாடா போலாம். எங்க ஆத்துல குளத்துல என்னடா பேசுறீங்க? எங்களை தடுக்காதீங்க சித்தப்பா. அக்காவே போனதுக்கு அப்புறம் நாங்க யாருக்காக வாழணும்? உங்க அக்கா பொண்ணுக்காக வாழணும்டா. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய நீங்க தான் தீர்க்கணும். கஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு கண்ணில் வச்சு பாத்துக்கணும். என் தம்பிங்க என் பொண்ணை எவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்கன்னு சொர்க்கத்துல இருக்க உங்க அக்கா சந்தோஷம் பண்ணுண்டா. இனிமே வாழ வேண்டியது உங்களுக்காக இல்லடா, உங்க அக்கா பொண்ணுக்காக நீங்க வாழும். அப்படியாங்க புதுசாங்க. அவங்க அப்பா மாப்பிள வேட்டையில இறங்கிருக்காரு. கோடி கோடியா பணம் இருக்கான, என்ன லாபம்? பெரிய பொண்ணுக்கு யாரையுமே பிடிக்கல, அதனால இலியானோட கல்யாணமும் லேட் ஆயிடுச்சு. அதனால போட்டோவை என் கையில குடுத்துட்டாரு. பெரிய அப்புறம் என் பையில வச்சுட்டாரு. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னது? பெரிய பொண்ணு ஆட்டோ காரண குடுத்து பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது நடக்காது தம்பி. இங்க பாருங்க, இவ்வளவு காலமா இவன் கிட்ட இட்லி சட்னி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு நான் தியாகம் பண்றேன். இலியானாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பெரிய பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ணுவேன்? அது சுத்தமா நடக்காது. நடக்காது. பெரிய பொண்ணு எவனையும் லவ் பண்ணிச்சா? எங்க இந்த ஊர்ல என்ன விட அழகானவன் எவனா இருக்கானா? தன்னம்பிக்கை இருக்கிறது நல்லது, ஆனா இவ்வளவு இருக்கிறது நல்லது இல்ல. அந்த அழகம் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வாங்க. நீ வேற அழாத, உன்ன உள்ள கூட்டு. இத பாருமா, உனக்கு நாங்க இருக்கோம், நீ கவலையே படாத. இந்த வீடு உன் வீடு மாதிரி, சரியா? உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு, இல்ல உன் மாமங்களை கேளு, தைரியமா இருமா. நான் சொன்னது இவர் தாமா, அனில் ஹோட்டல் ஓனர். பேரு வேணும். காதலுக்கு ஒரு புருஷனா என்ன மதிக்கிறியா நீ?
அழுவாதடி, அழுவற மாதிரி நடிக்கிற அவ. எடுத்துடா. ஏய் யாரா நீ? எதுக்காக அடிச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், அத கேக்க நீ யாரு? அவ உன் பொண்டாட்டி இல்லடா, ஒரு பெண். பெண்ணுங்கிறவ யாருன்னு நினைச்ச? நெத்தியில பொட்டை வச்சுக்கிட்டு, கண்ணுல மைய தீட்டிக்கிட்டு, கையில வளையல போட்டுக்கிட்டு, தலையில பூவை வச்சுக்கிட்டு, இது என்னது இது? ஆ, ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு, எட்டு முழ புடவையை கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவதாண்டா பெண்ணு, அவதாண்டா மனைவி, அவதாண்டா தாய். எப்பவுமே பெண்கள் மேல கைய வைக்காதீங்க. அவர் ஒரு பெரிய புரட்சி மனிதனா என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. நேரா என் மனசுக்குள்ள அம்ப மாதிரி குத்திட்டாரு. என்ன பண்ணாரு? ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோ. இத பாருமா, ஸ்டாலினுக்கு கல்யாணம்னா பிடிக்காது. அவரை முதல்ல உன்னோட வலையில விழ வைக்கணும். புரியுதா? விழுவாரா? விழற மாதிரி செய்வோம். எப்படி? கண்ணா, அதுக்கு நம்ம ஒரு வேலை பண்ணுடா. டே, வீட்டுக்குள்ளே இருந்து எப்பவும் அழுதுகிட்டே இருக்கடா, எங்கேயாவது வெளில கூட்டு போய் சந்தோஷப்படுத்துங்கடா. பெண்ணை காதலிக்க மறுத்ததால் ஆசிட் ஊற்றிய விபரீதம். அங்கிள், அங்கிள், இந்த லெட்டர் அந்த ஆன்ட்டி கொடுத்தாங்க. எந்த ஆன்ட்டி? அதோ அந்த ஆன்ட்டி. ஓ, வெள்ளமும் எறும்பு மாதிரி, பாலும் தண்ணியும் மாதிரி கலந்திருக்கலாம் அவரையா? காதல்ல கலக்கலாம் வாடா, உனக்காக காத்திருக்கும் ஷகிலா. பாவம், அந்த பிள்ளைக்கு தெரியாது எனக்கு காதலும் பிடிக்காது கல்யாணமும் பிடிக்காதுன்னு. என்னோட ஐடியா இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாம இருந்ததா சரித்திரமே கிடையாது. இப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்க போறேன், வாழ்க்கையில அது நீ மறக்கவே மாட்டேன். இல்லையானா எனக்குதான். ஆமா.
சித்தப்பா. என்னடா? ஓ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா புதுசா பேச போறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. கல்யாண விஷயமா? கல்யாணமா? யாருக்கு? நம்ம காவியா கல்யாணத்தை பத்தி தான். காவியாவுக்கு கல்யாணமா? என்னடா சொல்றீங்க? அவ அமெரிக்காவில் வாழ்ந்தவ, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, கார்லயும் விமானத்திலயும் சுத்தினவ. அதுக்குதான் ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சலான் இருக்கோம். ஆனா நீங்க ஆசைப்பட்டீங்களடா. அக்கா உயிரோடு இருக்கும்போது வேற, இப்போ நிலைமை வேற. காவியாவுக்கு கூட தன் படிப்புக்கும் அழகுக்கேத்த மாப்பிள்ளை வரணும்னு ஆசை இருக்கும்ல. ஆசை இருக்குண்டா சித்தப்பா? அதுக்குன்னு எங்களை நீங்க காவியாவுக்காகவாது வாழணும்னு நீங்க தானே சொன்னீங்க சித்தப்பா. ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்குள்ள கிராண்டா கல்யாணம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த சொத்தையே வித்தாலும் பரவாயில்ல, நம்மளதுதான். நீங்க இவ்வளோ நல்ல முடிவு எடுக்கும்போது நான் மட்டும் வேண்டாம்னு சொல்லுவேனா? அப்படியே நடத்துங்க. அப்புறம் பாரு சித்தப்பா, வாடா. என்னடா வேலை செஞ்சிருக்கீங்க சித்தப்பே? பாரு, மாப்பிள்ளைய கூட்டு வந்திருக்கோம். இவரா? ஐயோ, இவர் இல்ல, இவர் ஐயரு. யோ, சொல்லியா. நமஸ்காரம்யா. தம்பிங்க சொன்ன மாதிரி நல்ல அமெரிக்க சம்பந்தம் கொண்டு வந்திருக்கேன். பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. தாத்தா. என்னம்மா? என்ன தாத்தா சம்பந்தம் அது இதுன்னு சொல்றீங்க? உனக்குதாம்மா அமெரிக்காவில சம்பந்தம் பாத்துருக்காங்க. தாத்தா, எனக்கு வெளி சம்பந்தம் எதுவும் பார்க்க வேண்டாம். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நான் இந்த வீட்டு மருமகளா ஆக ஆசைப்படுறேன்.
பாடாம நிறுத்திட்ட, அப்புறம் என்ன பாடு. இனிக்கும் இளமை வயசு எனக்கு 26 தான், இப்போ உன்ன கல்யாணம் செய்ய ரெடியா நான் இருக்கேன். இரண்டு மாறும் சேர்ந்து சின்ன 26 தான், நீ பிறக்கும் முன்னே உனக்காகத்தான் நானும் பிறந்தேனே. காவியா, நல்ல யோசனை பண்ணி தான் அந்த முடிவு எடுத்தியாமா. நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது என்னோட முடிவு இல்லை தாத்தா, அம்மாவோட முடிவு. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, ஹாஸ்பிட்டல்ல உயிர் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட பேசினாங்க தாத்தா. அம்மா அம்மா, நான் எழுதின லெட்டர் படிச்சியா? எனக்கு எந்த லெட்டரும் கிடைக்கலையம்மா. என்ன விஷயம்மா? நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆசையை நிறைவேற்றுவியா? நிச்சயமா நிறைவேற்றுறம்மா. அம்மா அம்மா, அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவேன் தாத்தா, கண்டிப்பா நிறைவேற்றுவேன். உன் அம்மாவுக்கு தம்பிங்க என்ன உயிருங்கிறதுனால உன்னை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிற சகஜந்தம்மா. ஆனா அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியே, அது ரொம்ப பெரிய விஷயம்மா. அந்த சாய்பாபா உன்னை நல்ல விதமா பார்த்து பாருமா, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். கையடு ஜாலின் கேர் ஆஃப் மிலிட்டரி, அடிச்ச நாயிடுவேன் நோ என்ட்ரி. என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு மேல கைய வச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. ரெண்டு பேர் மேல கை வச்ச சும்மா இருப்பியாடா? நக்கலா பண்ற? என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா, பாகிஸ்தான் சிப்பாயிகளை பாகிஸ்தான்லயே நறுக்குன வீரன்டா நானு. மரியாதையா சொல்றேன், 1-2-3 சொல்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்லனா ரணகலம் ஆயிடும். 1-2-3 இல்ல எனக்கு வேற வழி தெரியல, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கறேன். உங்களை அடிச்சா எனக்கு கேவலண்டா, போங்கடா. 1-2-3 ஒரு ஆம்பளைய ஒரு பொண்ணு காப்பாத்திட்டேன்னு வெக்கப்படுறீங்களா? அவமானமா இருக்கா? கோவப்படுறீங்களா? இல்ல. பின்ன மரத்து மேல கைய வச்சிருக்கீங்க? எனக்கு தோணுச்சு, நான் வச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, பேசிக்கா நான் ரொம்ப பயந்தாங்கோலி. அவங்க என்ன துரத்துனப்போ எனக்கு கோவம் வரல, அவங்க என்ன ரேப் பண்ணிடுவேன் சொன்னப்போ எனக்கு கோவம் வரல. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கூட எனக்கு கோவம் வந்திருக்காது. ஆனா ஆனா அவங்க உங்க மேல கைய வைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்க முடியலங்க. மானத்தை விட உங்க உயிர் தான் முக்கியம், அதனாலதான் நான் உங்களை காப்பாத்தின. இல்ல, இந்த தேசத்தை நான் எப்படி காப்பாத்துவேனோ
அதே மாதிரி உன்னை காப்பாத்துறேன். நாட்டுக்கு எப்படி இந்த ஸ்டாலின் முக்கியமோ அதே மாதிரி இந்த ஸ்டாலினுக்கு இந்த ஷக்கிலாவும் முக்கியம்தான். அதனால்தான் ஐயரை கூப்பிட்டு மணமேடையில் உன்னை தாலி கட்டி மனைவியை ஏத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உடம்பு குறை. முதல் பிளான் வேஸ்ட் ஆனாலும் நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு புத்திசாலி நிரூபிச்சிட்ட. ஒரு நல்ல பிளான கொடுத்து எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிட்ட. உன்ன நான் என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஸ்டாலினோடவும் கல்யாணம் நல்லா நடக்கும். நெக்ஸ்ட் இலியானா. எனக்கு கல்யாணம் ஆக கல்யாணம் காவியாவுக்கும் எனக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம். என்னதே காவியாவுக்கு உனக்கு கல்யாணமா? ஆமா கண்ணா வந்து காவியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போனானே. அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல யார் பேச்ச கேக்குறீங்க? யார் பேச்ச கேக்குறதா? காவியா மாமனை தான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டா. மாமானா எந்த மாமாடா? நீங்க ரெண்டு பேரும் மாமா தானே? ஆமல்ல. டேய் முதலாளி, பக்கத்து டீ கடைக்கு போய் ஐயா ரெண்டு ஸ்பெஷல் டீ வாங்கிட்டு வா. சரிங்க. நீங்க கூட்டிக்கங்கடா. டேய் நாம ரெண்டு பேரும் பால்ய நண்பர்கள். நீ எதுக்கும் பயப்படாத. காவி அவட கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு. அப்படியா? ஆனா கஷ்டம்டா. கண்ணே என்னோட அழகா இருக்கான்ல. அவன் அக்கா பொண்ணு கண்ணுக்கு அவனை விட உன்னை அழகனா ஆக்கி காட்டுறடா. எப்படி எப்படி? உன் மேக்கப், உன்னோட கேட்டப், உன்னோட செட்டப், டோட்டலா எல்லாத்தையும் மாத்திடுறேன். நீ சாதாரண கண்ணன் இல்லடா, கமல கண்ணன், நல்ல கண்ணன். உன்னை அவனை விட ரொம்ப அழகானவனா நான் மாத்தி காட்டுறேன்டா. அது எப்படி நடக்கும்? நடக்கும்டா. லேட்டஸ்ட் ட்ரெஸ் போட்டு உங்க அக்கா பொண்ணு முன்னாடி நடந்தேன்னு வச்சுக்க, அவன் அப்படியே மயங்கிடுவாடா. அப்படியா? இருடா இப்பவே வந்துற. அவகிட்ட போய் என்ன சொல்ல போற? எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சியா? அங்க போய் நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? ஐ லவ் யூன்னு சொல்லணும்டா. அவ்வளவுதானே? அக்கா பொண்ணு ஐ லவ் யூ அப்படி சொன்னா பயந்து ஓடுறவடா. அப்புறம் பண்ண கட் பண்ணே. அக்கா பொண்ண கட் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்லணுமா? ஐ லவ் யூ. டேய் பாடா. என்னடா சொல்லணும்? நார்மலா போக கூடாது, ஸ்டைலா போகணும். ஸ்டைலா போணுமா? அது எப்படிடா? சங்கர் தாதா சிரஞ்சீவி மாதிரி. அதான் எப்படிடா? பட்டனை கழட்டு. கழட்டுறேன். டேய் 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 சட்டையடா. சொக்கன்னு முன்னாடி சொல்ல வேண்டியதானே. சட்டை எப்படி தூக்கி விடு. நீயா? அவதாரமா? இது லேட்டஸ்ட் மாடல், புதுசா தச்சது. ஃபேஷனா? லூஸ் மாதிரி இருக்கு. மார்க்கெட்டுக்கு போனினா நாய் தான் துரத்து. நாயா? பாக்காமலே பார்த்த மாதிரி சொல்றா. பின்ன Dress எப்படி இருக்கணும் காவியா? அப்படி இருக்கணும். டேய் என்னடா கோலம் இது? சர்க்கஸ்ல வேலை செய்யற மாதிரி. வாய மூடு. Dress சூப்பரா இருக்கு மாமா. ஐ லைக் யூ. தேங்க் யூ. சேம் டு யூ. கைய விடு மாமா. சாரி. Dressனா இப்படி தான் இருக்கணும். அது கண்ணாடி கட்டிட்டு பாறா. டேய் Dress எங்கடா வாங்குன? வாடகைக்கு வாங்குன. கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே கடை குத்தாடி வந்து சேர்ந்துட்டான். யார் அவன்? போடா. நான் ராமுடா. என்னடா இது கோலம்? நீ தானே சொன்ன பொண்ணுகிட்ட போகும்போது ஸ்டைலா போகணும்னு சொன்ன. அதான் டெய்லர்ட்ட கொடுத்து ஸ்பெஷலா தச்சேன். காவியா என்னை பார்த்து ரொம்ப நொந்து போயிட்டா. அவன் என்னடா இந்த டிரெஸ்ல உன்ன கோவிசரலா பார்த்தா கூட ஒத்துக்க மாட்டாடா. இந்த டிரெஸ் ஏன்டா போட்டு தொலைச்சேன்? முதல்ல கண்ணன் போயிடுவானு நான் முந்திக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? ஒரு வேலை செய்யலாம். அவளை நீ டான்ஸ் ஆடி கவுக்க போற. சரியா? அப்படியா? எனக்கு டான்ஸ் வராத. டேய் சினிமா ஹீரோ எல்லாருக்கும் டான்ஸ் வருதா?
அவங்களுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் தான் தான் கத்து கொடுக்கறாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டருக்கே கத்து கொடுத்த மாஸ்டர் யார் யாரு? அவரோட பேரை யாரு சொன்னாலும் கால் இல்லாதவன் கூட எழுந்து பரதநாட்டியம் ஆடுவான் தெரியுமா? யார் பேரை சொன்னா மயில் தோகையை விரிச்சு டான்ஸ் ஆடுமோ அவரு. யாரோட பேரை சொன்னா செத்த போனவன் கூட எழுந்து டான்ஸ் ஆடுமோ அவரு. அவர் தான் குடுகுடு போறா இல்ல டான்ஸ் ஸ்கூல் டான்ஸ் மாஸ்டர் தேவா. எனக்கு தெரியும், பிரபு தேவா. இல்ல லாரன்ஸ் தேவா. அப்படியா? Body. I'm on tonight, you know my hips don't lie, and I'm starting to feel it's right. All the attraction, the tension, don't you see, baby, this is perfection. Hey girl, I can see your body moving, and it's driving me crazy. Hey girl, I can see your body moving, and it's driving me crazy. யார் டேங்க லாரன்ஸ் தேவா? ஏய், கையில ஷேக்கும் பாடியில பிரேக்கும் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த லாரன்ஸ் தேவா. கையில பேனாவும் பேப்பரும் இருந்தா நீ இஷ்டத்துக்கு எழுதுவியா? கால் உடஞ்ச நடராஜன் நீ டைட்டில் எழுதி என் நாட்டியத்தை நீ கேவலப்படுத்துறியா? நீங்க ஆடனதையும் நாங்க பார்த்ததையும் மீடியாக்கு சொன்னது தப்பா? ஏய், குரங்கு டான்ஸோ தவளை டான்ஸ் ஆடுற உனக்கு என்னடா தெரியும் பரதநாட்டியத்தை பத்தி? அப்படியா? எங்க நீங்க செஞ்சதை இன்னொரு தடவை திருப்பி செஞ்சு காட்டுங்க. சவுண்ட் இது பரதநாட்டியம். சவுண்ட் இது மோகினி ஆட்டம். சவுண்ட் பஞ்சபூதங்களும் இது கதகளி தம்பி. ஏதோ ஆன்டி ததோ திருஷ்டிக்கு, ஏதோ ஃபிகர் ததோ மனக, ஏதோ அவார்ஸ் ததோ நாமஹா. அப்படின்னா உன்னோட பார்வை கெஸ்டா வந்த ஆன்டிங்க மேல இருந்ததா இல்ல அவங்களோட மடிப்புல இருந்ததா? உன்னோட மனசு பார்க்க வந்த ஃபிகருங்க மேல இருந்தது. உன்னோட பார்வை கமிட்டிக்காரங்க கொடுக்கற அவார்டு மேல இருந்ததுனா உனக்கு பாவங்கள் எப்படி வர நட ராஜா? ஆங்காரத்துல மூடிக்கிட்டு இருந்த என் கண்ண உன் கலையால நீ திறந்துட்ட தம்பி. இத விஜயநகர் ராஜா எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு, இத போட்டுக்கிற தகுதி உனக்குதான் இருக்கு. நான் வரப்பா. Girls, come on, music! தெரியுதுல்ல ஆனா நீ உங்க அக்கா பொண்ண லவ் பண்றியாமே? உன் காதலுக்காக, உன் காதல் தைரியத்துக்காக நான் உனக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறேன். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களை பத்தி வேலு சொன்னா நீங்க டான்ஸ் கத்து கொடுத்த எல்லாருமே பெரிய ஆள் ஆயிட்டாங்களாமே? எஸ்.
எம்ஜிஆர். சிவாஜி, சிவாஜி. உலகநாயகன் கமல். சூப்பர் சார் ரஜினி. அப்படின்னா அத்தனை பேர் உங்க சிஷியர் தானா? அம்மா, நான் தான் அந்த ஏகலை வசிஷியன். அவங்க டான்ஸ் பார்த்து தான் நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். ரெக்கார்ட் டான்ஸ் காரணமா? உனக்கு டான்ஸ் ஆடி டச் இருக்கா? டச்சா? பைத்தியம் பிடிச்சிரும் பாக்குறீங்களா? ஆஹா, ஆடி காமி. இது டான்ஸா? ஏன் டான்ஸ் இல்லையா? இப்படி ஆனேன்னு வை. அமெரிக்கால இருந்து வந்திருக்கிற உங்க அக்கா பொண்ணு மட்டும் இல்ல, உள்ளூர்ல இருக்கிற கக்கூஸ்காரி கூட உன சீண்டவே மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நான் பாட்டு பாடுறத பார்த்து எங்க அக்கா பொண்ணு ஷேக் ஆகி போயிடணும். ஷேக் டான்ஸா? அப்ப உனக்கு ஷேக் டான்ஸ் அவசியம். ரீட்டா. எஸ் பாஸ். ட்ரீட்மென்ட் நம்பர் 8. வா வா. என்னது? கண்ணு தெரியல, ஐஸ் கட்டிங்க. இது என்ன பண்ணனும்? போட்டுக்கணும். ஷர்ட் எடுத்து பேண்ட்க்குள்ள சொருகிக்கணும். ஒரு வழி பண்ணிடுவா. காவியா, ஒரு நிமிஷம் மணி கொடுங்க. மாமா, இப்ப எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு எப்படி இருக்குன்னா? அதான் நான் ஆடுறேன், பிரேக் டான்ஸ் எப்படி இருக்கு? இது வரைக்கும் நீ பண்ணது டான்ஸா? ஆமா. உனக்கு கொஞ்சம் மூஞ்சி மூளை இருக்கா? உனக்கு காக்கா வலிப்பு வந்துருச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? காக்கா வலிப்பா? ஆமா. உனக்கு டான்ஸ் பிடிக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் தெரியுமா? சீச்சி, இந்த மாதிரி டான்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் வேற என்ன பிடிக்கும்? சங்கீதம், மியூசிக். அதான் எனக்கு வராத. அச்சன் கோயில் அழகன் அருள் இருக்க அச்சம் என்ன மடமரமே, அஞ்சுமலை நாதன் அருள் பாதம் தஞ்சமேன தொழுதீரமே, அச்சன் கோயில் அழகன் அருள் இருக்க அச்சம் என்ன மடமரமே, அஞ்சுமலை நாதன் அருள் பாதம் தஞ்சமே. ஃபண்டாஸ்டிக் மாமா, சூப்பரா பண்ணீங்க. ஏதோ நீதான் சொல்ற. எந்த மியூசிக் கிளாஸ்ல கத்துக்கிட்டீங்க? பாலாஜி மியூசிக் சென்டர்ல வாங்குனேன். என்னது வாங்குனதா? அது பாலாஜி மியூசிக் ஸ்கூல்ல கத்துக்கிட்டேன்னு. நீ கத்துக்கிட்டத நான் பார்க்கவே இல்லையே. நீ பார்க்காத போது கத்துக்கிட்டேன். டவுட் தான். வாங்க மாமா. ஆ சரி காவியா. அங்க பாரு, கோவில்ல கூட அந்த பாட்டு பாடுதே. கரண்ட் வந்திருக்கும். இந்த பூ எங்கயாவது வெச்சுக்கோ. தாதா தாதா. ஹலோ ஹலோ, தரகருங்களா? காரியம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணணுமா? சும்மா இருங்க, கல்யாணங்க செஞ்சிடலாம். கல்யாண பொண்ணு யாரு? வேற யாரு, இளியனா. நீங்க சொன்ன ஆஃபர் படி ஷகீலாக்கா ஸ்டாலினுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. இனி நான் தான் பாக்கி. ஹலோ 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 ஹலோ. தரகரோட போன் இப்போதைக்கு வேலை செய்யாது, மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யவும். இவ்வளோ நேரம் நல்லா தானே வேலை செஞ்சுது.
நீ நினைக்கிற பொண்ணு கூட மட்டும் உனக்கு கல்யாணம் ஆகாது. இவனுக்கு என்னோட ரெண்டாவது செல் நம்பரை கொடுத்து விளையாட்டு காட்டுறேன். சார் சார் சார், நான் தான் சார், அனில் ஹோட்டல் ஓனர் சார். ஹலோ வேணு, நான் தரகர் தான் பேசுறேன். அதே தான் சார், இலியானாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், அது விஷயமா? நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான், இலியானாட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன், அவன் ஓகேன்னு சொல்லிட்டா. ஃபோன் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்க. ஒரே நிமிஷம்லாம் இல்லை, இருங்க சார். 9844 9444 9444 5 மத்த எல்லா விஷயத்தையும் அவட்ட நீ பேசிக்க கல்யாணம் ஏற்பாடு நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ்ங்க நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் சரி போயிட்டு வாங்க ராஜம், யார் வந்திருக்கா பாரு, வாங்க வாங்க உட்காருங்க. செல்லப்பா, எப்படியோ பொழைச்சிட்டீங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். நான் நார்மல் மனுஷன் ஆனதுக்கு காரணமே உங்க தயவு தானே காரணம். எல்லாம் அந்த பாபாவோட தயவு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக வந்தேன். என்னன்னு சொல்லுங்க. அம்மா சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால காவிய அம்மாவை தன் தம்பிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. காவி அம்மாவுக்கு லெட்டர் கூட எழுதி என்கிட்ட போஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. என் மறதியால் அதை போஸ்ட் பண்ணவே மறந்துட்டேன். எந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்களோ அதை இதில் எழுதியிருக்காங்க. இதுதானே அந்த லெட்டர். படிமா. வேண்டாம் தாத்தா. ஏமா? ஆமா தாத்தா, எங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நீங்க தான். அந்த லெட்டர்ல யார் பேர் எழுதிருக்குன்னு நீங்களே பிரிச்சு பாருங்க தாத்தா. எந்த மாமான்னு நீங்களே முடிவு பண்ணி எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க தாத்தா. என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. சித்தப்பு, சித்தி சொன்னது உண்மைதான்? அக்கா லெட்டர்ல ஏதோ பேர் எழுதி வச்சிருக்காங்களாமே. யார் பேர் எழுதிருக்காங்க? உங்க முன்னாடி படிக்கிறதுக்கு தானடா உங்களை வர சொன்னேன். என் பேர் தான் இருப்பாங்க. உன் பேர் எப்படி எழுதிருப்பாங்க? நான் தான் நல்லவன், என் பேர் தான் எழுதிருப்பாங்க. என்ன சித்தப்பா? இருங்கடா, அவசரப்படாதீங்க. என் கையில் லெட்டர் இருக்குல்ல, பிரிச்சோன்னா யார் பேர்னு தெரிஞ்சிடும். சித்தப்பா ஒரு நிமிஷம், இப்பயே வந்துடுறேன். சித்தப்பு ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வந்துடுறேன். என்னாச்சு, ஏன் இப்படி போறாங்க? என்னமோ சாமி, லெட்டர்ல என் பேர் தான் எழுதின மாதிரி செஞ்சிருங்க. பக்கத்து தோட்டத்துல திருடி ஆகுது, 101 தேங்காய் உடைச்சிடுறேன். கோவிந்தா 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 கோவிந்தா. கடவுளே, வேண்டுதலை கூட நான் முதலே நிறைவேற்றிட்டேன். அந்த லெட்டர்ல அவன் பேர் இருக்க கூடாது, என் பேர் தான் இருக்கணும். கடவுளே, கோவிந்தா அறிவு இருக்க அவனுக்கு. ஏண்டா இப்போது படிக்கட்டுமா? படிங்க சித்தப்பா. படிங்க சித்தப்பா. படிக்கிறேன், படிச்சிருவேன். என்ன இப்படி பயமுறுத்துறாரு? என் தம்பிங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணுங்க. ரெண்டு பேரில் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வேற வழி இல்லை. அது யாருன்னா? யார் சித்தப்பா சொல்லுங்க. சித்தப்பு சொல்லுங்க. சித்தப்பா அது யாருன்னா? சொல்லுங்க சித்தப்பா சொல்லுங்க. சித்தப்பு கண்ணன் தான். அப்போ அக்காவுக்கு என்ன உடைய தான் பிடிக்குமா? என்னைய பிடிக்காத சித்தப்பு. அப்படி இல்லடா, அக்காவுக்கு பிடிக்காம நான் ஏன் வாழணும்? நான் வாழ மாட்டேன், நான் வேண்டாம், நான் வாழ மாட்டேன். உங்களுக்கு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சித்தப்பா சித்தப்பு
சித்தப்பு, நாங்க வந்துட்டோம். லெட்டர் படிங்க. டேய், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். லெட்டர் இப்ப படிக்க மாட்டேன், உங்க கல்யாணத்தை அன்னைக்கு படிப்பேன். எங்க கல்யாணமா? ஆமாண்டா, வர்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கல்யாணம். காவியா கல்யாணம் பண்ணு. அப்ப மாப்பிள்ள யாரு? ரெண்டு பேரும் மாப்பிள்ள தான். டேய், நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளுங்க. கல்யாண மண்டபத்துல முகூர்த்தத்துக்கு கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் ரூமுக்கு கூப்பிட்டு போவேன். அப்ப இந்த லெட்டரை படிப்பேன். அக்கா யாரு பேரை எழுதியிருக்காளோ அவன் தான் மாப்பிள. இன்னொருத்த மாப்பிள தோழ. இந்த லெட்டர்ல பேர் இல்லாதவன் சண்டை போட்டாலோ இல்ல டென்ஷன் ஆகி தற்கொலை பண்ணிக்கிறேன் அது இதுன்னு பண்ணாலோ, டே ராமு, முக்கியமா நீ கேளு. என்னாகும்? மணமேடையில கல்யாணம் நின்னு போயிடுடா, அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். சொர்க்கத்துல இருக்கிற உங்க அக்கா ஆத்மா சாந்தி அடையாதுடா. வேண்டாம் சித்தப்பா, அப்படி நடக்க கூடாது. காவிய சந்தோஷமா இருக்கணும், அக்கா ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க சொன்ன மாதிரி செய்யறோம். நீங்க சொன்ன மாதிரி செய்யணும் தப்பு. நீங்க சொன்ன மாதிரி செய்யறோம். வாடா வாடா. என்னங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டீங்க? தெரியும், எல்லாம் யோசிச்சுதான் இந்த வேலையை பண்றேன். ஒரு கல்யாண பொண்ணு, ரெண்டு மாப்பிள்ள, இது என்ன கொடுமைன்னு ஊரெல்லாம் 4 விதமா பேசுவாங்க. பேசட்டும், எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். ஏன் தெரியுமா? யாருக்காக தெரியுமா? எல்லாம் நம்ம ராமுக்காக தான். அவனை பத்தி மட்டும்தான் யோசிச்சு இந்த முடிவுக்கே வந்தேன். எனக்கு கண்ணனை பத்தி பிரச்சனையே இல்லை, ராமுவை பத்தி தான். அவனுக்கு வயசு அடிச்ச தவிர புத்தி இல்லை, ரொம்ப வெறி பிடிச்சவன். ஒருவேளை லெட்டர்ல அவன் பேர் இல்லைன்னா தாங்கிக்கிற மனப்பக்குவம் அவனுக்கு இல்லடி. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அக்கா மேல, அக்கா பொண்ணு மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசம். அவன் கண்ணு முன்னாடி கல்யாண பந்தல்ல காவியா கல்யாண பொண்ணா உட்கார்ந்துருக்கும் பொழுது அவன் வேற எதுவும் தப்பான முடிவுக்கு போக மாட்டான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். அவங்க அண்ணன் பசங்களா இருந்தாலும் நம்ம பெத்த பசங்களா வளர்த்தோம். அவங்கள கண்ணில் வச்சு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு தானே இருக்கு. தெய்வமே, இந்த முடிவு என்னோடது இல்லை, உன்னோடது. என் வாயால் சொல்ல வச்சிருக்க அவ்வளோதான். உன்னையே நம்பியிருக்கேன், பாரத்தை உன் மேல போட்டேன். ஹலோ ஹலோ, இளியானாவா? இளியானவும் கிடையாது, அசினும் கிடையாது. நீ யாருப்பா? யாரா நீ? நான் தான் அனில் ஹோட்டலோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் வேணு பேசுறேன். டேய், உன்னை பிடிக்கதான் போலீஸ் ஊர் பூர வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. போலீஸ்ல என்னையும் தேடுறாங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஊரை விட்டு ஓடி போய் மாறு வேஷத்துல சுத்திட்டு இருக்கியா? மாறு வேஷத்துலயா? நானா? தீவிரவாதியில உன்ன மாதிரி தான் ஒண்ணுமே தெரியாதுன்னு இப்படி சுத்திட்டு இருப்பாங்கடா. நானு தீவிரவாதியா? தியேட்டர்ல பாம்பு வச்சது யாரு? நானா? பக்காவா பிளான் பண்ணி மார்க்கெட்ல பாம்பு வச்சது யாரு? நானா? ரயில்வே ஸ்டேஷன்ல பார்சல் பாம்பு வச்சது யாரு? நீதானே? எவன்டா? ஹலோ ஹலோ, கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகுறதுதான் பெட்டரு. ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த தரகனுக்கு ஒரு போன் பண்ணுவோம். தரகரையா, நான் தான் சார். நீங்க கொடுத்த போன் நம்பருக்கு போன் பண்ணா இளியானாக்க பதில் எவனோ பேசுறான் சார். அது நீ குளத்தங்கர பக்கம் போறது எனக்கு தெரியாது நினைச்சு. நான் குளத்துக்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? டேய், உன் போனை போலீஸ் ஃபாலோ பண்றாங்கடா. இது லேட்டஸ்ட் போனு. நீ என்ன பேசுனாலும் அவங்களுக்கு கேக்கும். கேக்கும்டா கேக்கும். நீங்க எங்க இருக்கீங்க சார்? எதுக்குடா? ஒண்ணு இல்ல சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாத்து உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக தான் சார். உனக்கு ஆசீர்வாதம் கிடையாதுடா, சாவடிப்பீங்க. சார் சாவடிப்பீங்க. AK-67 கையில குடைய வச்சுக்கிட்டு AK-67 சொல்றீங்க? என் கையில குடை இருக்குறது உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் போன் சார். ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்கல. தம்பி, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு பொய் கூட சொல்லாம 1000 கல்யாணம் பண்ணி வச்சேன். என் பொண்ணோட கல்யாணத்தை மட்டும் பொய் சொல்லாம நடத்த முடியாம போயிடுச்சு. அதனாலதான் உங்களை பயன்படுத்தினேன். அது உண்மையிலே ஹீரோயின் இளியானா போட்டோ தான். என்ன அடிங்க, குத்துங்க, உதைங்க, ஜெயில கூட தள்ளுங்க, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் பால் பண்ணிடாதீங்க. சின்னவரா இருந்தாலும் உங்க கால்ல. வேணா வேணா, நீங்க பெரியவங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. என்னால உங்க பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு, அதுவே எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த போட்டோ ஒன்னே போதும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாம ரெண்டு பேரும் ஃபேமிலி மேட்டர் பேசலாம், போலாம் இல்லையானா?
ஸ்டாலின்னா ஸ்டாலின்னா காலையில வந்துட்ட? என கல்யாணம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். பொண்ணு யாருடா? எங்க அக்கா பொண்ணு தான். நீங்க கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன். Wish you a happy married life. நிறைய பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு, நான் வரேன். ஆ போயிட்டு வா, போயிட்டு வா. ஸ்டாலினா வணக்கண்ணா. உனக்கு என்னடா கல்யாண பத்திரிக்கை வச்சு போலான்னு வந்தேன். இப்பதான் ராமு கொடுத்துட்டு போனா? அதை கிழிச்சிருங்க, இது என்னோட பத்திரிக்கை. ஓஹோ, தனித்தனியா குடுக்கறீங்களா? இல்ல தனித்தனியா பண்ணிக்கிறோம். ஆமா, கல்யாண பொண்ணு யாரு? என் அக்கா பொண்ணு. அப்ப அவன் கட்டிக்க போறது? என் அக்கா பொண்ணு தான். நீங்க கண்டிப்பா வரணும். வரேன்டா, மறந்துடாதீங்க. என்ன ராமு? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, இந்தாங்க பத்திரிக்கை. இப்பதான் கண்ணை கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனா அக்கா பொண்ணைய கட்டிக்க போறானாமே. ஆமா. அப்ப நீ யார கட்டிக்க போற? அதே பொண்ணுதான். அதே பொண்ணையா? கோயிலுக்கு வந்தாலும் இதே பேச்சு தானா? இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம், நேர்ல பார்த்தா தெரிஞ்சிட போகுது. உள்ளங்கையில அப்படியே தெரியுதே. நான் சொன்னது இதுவரைக்கும் நடக்காம போனதில்ல. இப்போ கூட ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் வரேன். வாய் முகூர்த்தம் மட்டும் பழிச்சதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ட்டி? எல்லாரும் கல்யாணத்துக்கு பார்ட்டி கொடுப்பாங்க. ஆனா நீ பார்ட்டியை முதல்ல கொடுத்துரு. சரி, என்ன பார்ட்டி வேணும் சொல்லு, சூப்பரா கலக்கிடும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த பொண்ணு என்கிட்ட வந்து டான்ஸ் ஆடணும். அந்த பொண்ணு என்கிட்ட டான்ஸ் ஆடணும். என்ன பொண்ணு? விழுந்துட்டேன்.
என்னடா அது, கொன்னுடுவோம் ரெண்டு பேரையும். வீட்டுக்கு கிளம்புடா, வாங்கடா. சரி வீட்டுக்கு வாங்கடா. ஏண்டி ரஜினி படம் பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருந்தது? அடடடடடா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வேலை எப்படி சீக்கிரம் முடியும்? நேரம் ஆகுது இல்ல? ஆட்டோ ஆட்டோ. என்னடா இப்படி சோம்பேறித்தனமா வேலை செய்றீங்க? இப்படி வேலை செஞ்சா எப்ப முடியறது? இப்ப முடிஞ்சிருங்க. வேலை எல்லாம் முடிஞ்சச்சா? எல்லாம் முடிஞ்சு போறேன். அம்மா காரணம் சொல்லிட்டியா? சொல்லிட்டு வந்தறேன். போய் சொல்லிட்டு வாடா, சீக்கிரம் வந்துடணும். சரிங்க, சீக்கிரமா. ஹலோ. ஹலோ, காவியா இருக்காங்களா? ஒரு நிமிஷம்ப்பா. அம்மா காவியா? என்ன தாத்தா? உனக்கு தாம்மா போனு. இதோ வரேன் தாத்தா. ஹலோ ஹலோ, நான் தான் விஜய். உன்னை பார்க்கறதுக்கு உங்க ஊருக்கு வரேன். ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, மெசேஜ் அனுப்பினாலும் ரிப்ளை கொடுக்கலையே அங்கிள். பேசுங்களே அங்கிள். பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அவ உன்னை அவாய்ட் பண்றா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாமா, நீயும் அவனும் அமெரிக்கால காதலிச்சிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்தியா வந்தோடன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் உங்க அப்பாவும் முடிவெடுத்திருந்தோம். ஆனா திடீர்னு உங்க அப்பா இறந்துட்டாரு. உங்க மொத்த சொத்தும் போயிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவ அப்படியே மாறிட்டம்மா. இல்ல அங்கிள், விஜய் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன அவரு ரொம்ப விரும்பினாரு, எனக்கு துரோகம் செய்ய மாட்டாரு. பண்ண மாட்டான்னு தான் நானும் நினைச்சேம்மா. ஆனா நீ இவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது எல்லாரையும் விட உன் பக்கத்துல அவன் தானம்மா இருக்கணும். வந்தானா? இவ்வளவு நாள் ஆச்சு, அட்லீஸ்ட் உன் கூட போன்லயாவது அவன் பேசினான். நீ எத்தனை வாட்டி அவனுக்கு போன் பண்ணிருப்ப? போனையாவது அவன் எடுக்கல. பெத்த மகனை பத்தி எந்த ஒரு அப்பாவும் இப்படி சொல்லக்கூடாது. அவன் ஆரம்பத்துல இருந்தே பணத்தை ஆசை பிடிச்சவாமா. அவன் காதலிச்சது ஒண்ண கிடையாது, உன் பேர்ல இருக்கிற அந்த சொத்தை. அமெரிக்கால இருக்கிற ஏதோ ஒரு கோடீஸ்வரம் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவன் ரொம்ப உறுதியா இருக்காமா. என் மகன் உனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேமா. வர ராம. ஏ ராம, என்ன சொல்ற? அண்ணனை கூப்பிடுறா. அவன நீயே கூப்பிட்டுக்க. கண்ணா, அடே கண்ணா, வரவா. ராத்திரி எனக்கு ஒரு பயங்கர சந்தேகம் வந்ததுரா. அந்த காலத்துல ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். நீ உன் பழமொழி கொஞ்சம் நிறுத்துறியா? ராத்திரி வந்தது நல்ல சந்தேகம்டா. அப்ப கேளு. காசு மேட்ரா. அதை விட பெரிய விஷயம்டா. உங்க அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீயும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவனும், உங்க ரெண்டு பேர்ல யாரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊரே எதிர்பார்த்திருக்கிற இந்த நேரத்துல நான் கேக்கறதுக்கு பதில சொல்லுங்க. மூணாவது ஆள் என்ட்ரி ஆயிட்டான்னு வச்சுக்கங்க.
சொல்லுங்கடா சொல்லுங்க. கொஞ்சம் உள்ள வரீங்களா? உள்ள போய் கூல் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே பேசுவோம். அப்ப ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில மூணாவதா ஒருத்த வந்துட்டானா என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கே என்ன இப்படி கொதறி இருக்கானுங்களே. நிஜமாலுமே மூணாவது ஆளு ஒருத்தன் என்ட்ரி ஆயிட்டான்னா எப்படி இருக்க? எதுக்கு வந்த? நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நெஞ்சு வெடிச்சு சாகாம இன்னும் எப்படி உயிரோட இருக்கன்னு பார்க்க வந்தியா? அதில்ல நான் சொல்ல வந்தது. ப்ளீஸ், நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை கண்ணில் வச்சு பார்த்துக்க ரெண்டு மாமாங்க இருக்காங்க. பணம் இருக்கும் போது ஒரு மாதிரி, பணம் இல்லாத போது ஒரு மாதிரி. மாறுறதுக்கு அவங்க உன்ன மாதிரி சாமர்த்தியசாலி கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என்னை சந்தோஷமா வச்சுக்கணும். அங்க என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? ப்ளீஸ், புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. Let me explain. உன்னோட விளக்கம் எனக்கு தேவையில்லை. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அட, நான் எந்த தப்பு செய்யல? அத சொல்ல வேண்டியது நீ இல்ல. எங்க அப்பா அம்மா செத்து போய் நான் அனாதியா நிக்கும் போது என் பக்கத்துல நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்ப நீ இல்ல. அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு போன் கூட நீ பண்ணல. ஆனா திடீர்னு இப்ப நீ வந்து ஐ அம் சாரி சொன்னா அதை நான் நம்பணுமா? வெளிச்சத்துல இருக்கும் போது இருந்த, இருட்டுல இருக்கும் போது இல்ல. ஒரு காலத்துல நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் வாழ்க்கையிலேயே நீ இல்ல. நீ தப்பான முடிவு எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். கொஞ்சம் விஜய் சொல்றத கேளு. கேட்டு என்ன செய்ய சொல்ற? நடந்ததுல அவன் மேல எந்த தப்பும் இல்லாம இருந்தா? தப்பு இல்லனா இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? தப்பு என்னடி இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிங்கல்ல? அது அன்னைக்கு. இப்ப என் வாழ்க்கையில விஜய்க்கு இடமே இல்ல. என் மாமா கூட தான் என் கல்யாணம் நடந்தே தீரும். ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. உள்ள வாங்கடா. Thank you.
என்ன பண்றீங்க நீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு காவியா. ஐயரே நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. அங்கே நில்லுங்க. முதல்ல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, நடந்ததுல அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. யார் சொன்னாங்க உங்களுக்கு? நான் தான் சொன்னேம்மா. என் பையன் பணத்துக்காக உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நான் உன்கிட்ட சொன்னது பச்சை பொய்யுமா? இத்தனை நாள் அவன் உன்னை கான்டாக்ட் பண்ணாம இருந்ததுக்கும் நீ போன் பண்ணப்ப எடுக்காம இருந்ததுக்கும் காரணம் தெரியுமா? கார் ஆக்சிடென்ட்ல உங்க அம்மாவும் அப்பாவும் இறந்தப்போ நீயும் கூட இறந்துட்டேன்னு நான் சொல்லிட்டேம்மா. மொத்த சொத்தையும் இழந்த உன்னை என் மருமகளை ஆக்கிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. வேற ஏதாவது கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணை என் மருமகள் ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது எல்லாமே நான் ஆடின நாடகத்தான். நீ செத்து போயிட்டங்கிற ஷாக்ல இருந்து அவன் மீளவே இல்லம்மா. அவன் தன்னையே வருத்திக்கிட்டாம்மா. எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல நான் எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லி இங்க அனுப்பி வச்சேம்மா. காவியா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா சாகத்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துருக்கேன் மாமா. அம்மாவோட ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். நீ காதலிச்சது அக்காவுக்கு தெரியுமா காவியா? தெரியாது. இந்தியாவுக்கு வந்ததும் சொல்லலாம்னு இருந்தேன். நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உங்க அம்மா உன்னை காதலிச்சவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சத்தியம் வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ அக்கா ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கோம். அக்காவும் நாங்களும் ஆசைப்படுறது உன்னோட சந்தோஷத்தானம்மா. எல்லாம் நல்லதுக்காம்மா. ஐயா முகூர்த்த நேரம் முடிய போகுது, கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வாங்க. கடவுள் எனக்கு வாயை கொடுத்தது உங்களை திருட்டு போய மகனேன்னு திட்டுறதுக்காக தான் நினைச்சேன்டா. ஆனா நீங்க திருட்டு பசங்க இல்ல, என் தங்க கட்டிங்க. நம்ம மேல கூட அக்ஷத விழுது இல்ல. ஆமாடா, மேல இருந்து அக்காவும் மாமாவும் நம்மளை வளர்த்துறாங்கடா.